ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இதன் மூலமாக வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சின்னதாக ஒரு செட்டிங் கியர் ஐக்கான் செட்டிங் ஐக்கானில் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் அப்டேட்டு. இந்த அப்டேட் எப்படின்னா வந்து இதுவரைக்கும் நம்ம சிஸ்டத்தில், அதாவது லேப்டாப்பு சிஸ்டத்தில் எல்லாம் பார்க்குறோம்ல, அதில் மட்டும்தான் இருந்துச்சு, மொபைலில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மொபைல்லையும் அந்த அப்டேட் வந்துருச்சு. என்ன அப்டேட்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையானு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நான் யூடியூப்பில் ரேண்டமாக ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ரேண்டமாக ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். கியர் ஐக்கான் அமுக்குறேன். கியர் ஐக்கான செட்டிங்கை கிளிக் பண்ணவும் இந்த இடத்துல லூப் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லூப் வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து முன்னாடியெல்லாம் சிஸ்டத்தில் முடந்தா இருந்துச்சு, இப்போ மொபைல்லையும் கொடுத்துட்டாங்க. இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த வீடியோவை ப்ளே பண்ணால் இந்த வீடியோ திரும்ப 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 ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுதான், அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறப்ப ப்ளே ஆகாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மொபைல் வச்சுருந்தாங்கன்னா இந்த உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி லூப் வீடியோ ஆன் பண்ணி விட்ருங்க. சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக சொன்னால் அது மாதிரி பண்ணாதீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீடியோ திரும்ப திரும்ப நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு, லூப் வீடியோ அப்டேட் வந்துருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.